அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். அரிசி உளுந்து ஊற வைக்க வேணாம், கிரைண்டரில் அரைக்க தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக அரைக்கக்கூடிய இட்லி தோசை மிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த இட்லி தோசை மிக்ஸ் வந்து உடம்புக்கு நல்லதா? நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு இட்லி வந்து நல்லாவே வெள்ளையாக சாஃப்டாக இருக்குது, ஆனால் சாப்பிட எப்படி இருக்கோ நம்ம கண்ணால் பார்க்குறது உண்மையாக பொய்யா? நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையான கருத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். இட்லி அரிசி, அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க, இது வந்து சரியா ஒரு கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு 250 கிராம் வெள்ளை உளுந்து 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வைக்கணும். ஸோ இந்த இடத்துல நிறையா எடுக்கலாமா, 5 கிலோ 6 கிலோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கம்மியான மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கிறத பற்றி யோசிக்கணும். இப்போ நான் இது ரெண்டையுமே வந்து நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். இந்த அரிசி உளுந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, ரெண்டையுமே வந்து நம்ம காய வைக்க போகிறோம். அதனால தான் அரிசி உளுந்து ஊற வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வடித்தட்டு இல்லைனா அரிப்பு தட்டு இருந்துச்சு அப்படின்னா உளுந்து அரிசி ரெண்டையுமே வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும், தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம போய் காயப்போடலாம். நல்லா அடிக்கக்கூடிய வெயிலில் வந்து காயப்படணும். உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா என்ன செய்கிறதுனா ஃபேனுக்கு அடியில் கூட நீங்கள் போடலாம். ஆனால் ஃபேனில் காய போட்டாலும் 1-2 நாள் வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். எனக்கு வந்து அன்றைக்கி நல்லாவே வெயில் அடிச்சிச்சு, அதனால் அன்றைக்கி 1 நாள் ஃபுல்லாக நான் ரெண்டையுமே வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ரெண்டையுமே நான் தனித்தனியாக தான் காய வச்சேன், ஏன்னா நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. நீங்களும் அதே மாதிரி தனித்தனியாகவே காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயில் இல்லைனா 2-3 நாள் காய வைங்க. மறக்காமல் வந்து 1 நாளாவது வெயிலில் வச்சு எடுக்கணும். நான் அன்னைக்கு நல்ல வெயில் அப்படிங்கிறதுனால ஒரே நாள்லேயே வந்து எனக்கு நல்லாவே காஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் அரிசிலையும் இல்லை உளுந்துலேயும் இல்லை. நான் அதுக்கப்புறம் அது ரெண்டையுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை அரிசியில், கொஞ்சம் கூட அந்த துணியிலையும் வந்து ஒட்டி வரல. இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ரெண்டையுமே வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரிசி வந்து முதல்ல அரைக்கும் போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டேன், உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. டக்குன்னா இது அரைய மாட்டேங்குது, ஏன்னா குண்டு அரிசி அப்படிங்கிறதுனால இது புழுங்கல் அரிசி தான். பச்சை அரிசி தான் நமக்கு மிக்சியில் வந்து சீக்கிரமே அரைஞ்சிரும். ஒரு 5-6 தடவை நீங்கள் வந்து விட்டு விட்டு அரைச்சிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் அரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கக்கூடிய இட்லி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தனித்தனியாகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும் போது இட்லி அரிசியை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்து வந்து நமக்கு களி செய்கிறதுக்கு இல்லைனா உளுந்து லட்டு செய்கிறதுக்கு அந்த மாதிரி தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இட்லி தோசைக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சது, இதில் வந்து நான் சோடாப்பு சேர்க்கலை. சோடாப்பு சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு அரிசி எடுத்தேன், எந்த அளவுக்கு உளுந்து எடுத்தேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த இட்லி எப்படி இருந்துச்சு, கொரகொரப்பாக இருக்கிற இட்லி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதை தனியாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வர வரையும் கையால் நல்லா அடித்து வச்சிடணும். இது வந்து ஒரு 12 மணி நேரம் நமக்கு புளிச்சு வரணும். இதை அப்படியே வந்து நான் அடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே அரிசி மாவை மறுபடியும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 2-3 தடவை அரைச்சிட்டேன். அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பட்டை ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாவும் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருந்துச்சு, ரொம்ப பவுடராலாம் இல்லை. நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டுமே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரெண்டுமே வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ சரியான அளவு. இப்போ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருந்த மாவு, இதையும் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். இதில் எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படிங்கிறதுனால. இல்லை நான் ரெண்டையுமே வந்து தனித்தனியாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 3 கப் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் உளுந்து மாவு, இது தான் இதோட அளவு. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி, 3 பங்கு அரிசி மாவு 1 பங்கு உளுந்து மாவு, இது தான் இதோட அளவு. இதில் வந்து எனக்கு சரியாக 7.5 கப் அரிசி மாவும் 2.5 கப் உளுந்து மாவும் கிடச்சிச்சு. இது ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டாலும் சரியாக இருக்கும். நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து 15-18 இட்லி வரையும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனாலும் சரி தான், இல்லை நீங்கள் தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணாலும் சரி தான், இதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும்.
இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத அளவுக்கு கையால் நல்லா வந்து கலக்கி விட்டுருணும். கெட்டி இருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் மாவு வந்து ஊறாமல் இருக்கும், அதனால தான் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, சோடாப்பு தேவையில்லை. தண்ணியும் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நீங்கள் தோசைக்காய் இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், இட்லியாக இருந்தால் இந்த மாதிரி வைக்கணும். இதுவும் புளிக்க வச்சுட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் மாவு வந்து நம்ம பார்க்குறதுக்கு இட்லி மாவு மாதிரியே நல்லாவே புளிச்சு வந்துருந்துச்சு. இந்த இன்ஸ்டன்ட் இட்லி தோசை மாவையும் வந்து நம்ம புளிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதையும் புளிக்க வைக்கணும். நீங்கள் அப்படியே எடுத்து உடனே சுட்டிங்கன்னா இந்த இட்லி தோசை வராது, அதனால் 10-12 மணி நேரம் புளிக்க வைங்க. இப்போ நான் ஒரு தட்டு ஊற்றிட்டேன். இது வந்து நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருந்தேன் அந்த இட்லி மாவு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் நல்லா நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேத்தட்டுக்கு வந்து நான் இந்த இட்லி மாவை ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நான் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ரெண்டையுமே ஒரே தடவையிலே வேக வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கும்போது அந்த மல்லிப்பூ இட்லி, குஷ்பு இட்லி மாதிரி நல்ல வெள்ளையில் நல்ல புசு புசுன்னு உப்பி வந்துருந்துச்சு. ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம சோடாப்பும் சேர்க்கலை, வெந்தயமும் சேர்க்கலை. இட்லி வந்து அது வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சது, இது வந்து நல்லா பட்டாக அரைச்சது. இந்த ரெண்டையுமே நான் எடுத்துட்டேன். ரெண்டையுமே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி வந்து சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம பிரித்து காட்டும்போது அது நல்லாவே பஞ்சு மாதிரி இருந்துச்சு இட்லி. ஆனால் வாயில் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஊற வச்சு அரைக்கக்கூடிய அந்த இட்லி அரிசி மாவு அந்த மாவு மாதிரி இல்லை. அது வந்து நமக்கு வாயில் வச்சோடனே நமக்கு வந்து சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து அந்த இட்லி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளோ மோசமாகவும் இல்லை. கொஞ்சம் அந்த கொரகொரப்பாக அந்த வாயில் வந்து தென்படுற மாதிரி அந்த அரிசி வந்து அரிசியாக இல்லை. ஆனால் அந்த ரவா சாப்பிடும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா, உப்புமா சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா கொரகொரப்பாக அரைச்சதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. ஒரு இட்லி உப்புமா சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் வந்து அரிசி மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ மிஷினெல்லாம் கொடுத்து அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா அரைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா இந்த இன்ஸ்டண்ட்டான இட்லி தோசை மிக்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக அவ்வளவும் மோசமாக இல்லை. ஆனாலும் நம்ம ஊற வச்சு அரைக்கக்கூடிய அந்த இட்லி தோசை மாதிரி கிடையவே கிடையாது. அது வந்து நமக்கு 100% ஹெல்த்தியானது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நம்மள சூப்பராக இருக்கும். தோசையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் அந்தளவுக்கு ருசியாக இல்லை. ஆனாலும் வந்து ஏன் ட்ரை பண்ணலான்னு சொல்கிறேன்னா நமக்கு உடம்புக்கு முடியாத நேரத்தில், கிரைண்டரில் அரைக்க முடியாத டைமில், வெளியூர் போகிற டைம்லலாம் வந்து வெளியில் வாங்கி இந்த மாதிரி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.